வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம லேப் பிராக்டிகல் கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபெரஸ் அயான் பை பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன். ஸோ ஃபெரஸ் அயானை நம்ம எஸ்டிமேட் பண்ண போறோம். ஸோ என்ன மெத்தடில் பண்ண போறோம்னா, பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷனில் ஒரு டைட்ரேஷன் பண்ணும்போது, அதாவது பியூரேட் சொல்யூஷனுக்கும் பிப்பர் சொல்யூஷன், அதாவது டைட்ரன் டைட்ரேட்டுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு டைட்ரேஷன் பண்ணும்போது, ஸோ அதில் இருக்கிற பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் வந்து பொட்டன்ஷியலில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மில்லி வோல்ட்டில், ஸோ நம்ம அதில் பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போது அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு டைட்ரேஷனோட என் பாயிண்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதை தான் பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக, எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ், அதாவது ரெண்டு ஹாப் செல்ஸும் நம்ம மேக் பண்ணுவோம். ரெண்டு ஹாப் செல்ஸும் த்ரூ கனெக்டட் வித் சால்ட் பிரிட்ஜ் மூலியமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் செல். செல் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, செல் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஹாப் செல் அப்படின்னு சொல்லுவோம். டூ ஹாப் செல் அப்படின்னா ஒரு செல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆனோட் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம், அனதர் ஒன் இஸ் கேத்தோட் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம். ஆனோட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ கேத்தோட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கிற ஒரு ரியாக்ஷன்ஸில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செல் மேக் பண்ணி அந்த செல்லில் நடக்கிற பொட்டன்ஷியல் சேஞ்சஸை மானிட்டர் பண்ணுறதுலேருந்து, அதாவது இனிஷியலில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது டைட்ரேட் ஆரம்பிக்கும் போது, ஸோ அதுக்கடுத்து டைட்ரேஷனோட எண் போகும்போது கிராஜுவலாக ஒவ்வொரு எம்எல் நம்ம வந்து அடிஷன் பண்ணும்போது பியூரேட் சொல்யூஷனில் எவ்வளோ பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத, ஸோ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுலேருந்து ஒரு டைட்ரேஷனோட எண் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபெரஸ் அயான், நம்ம ஃபெரஸ் அயான் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா சேனலை கீழே சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்து நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, எஸ்டிமேட் அமௌண்ட் ஆஃப் ஃபெரஸ் அயான் ப்ரெசன்ட் இன் த 1 liter ஆஃப் த கிவன் சொல்யூஷன் பொட்டன்ஷியோமெட்ரிக்லி. யூ ஆர் ப்ரொவைடட் வித் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் டயக்ரோமேட் டாப் ஸ்ட்ரென்த் 0.1 N. ஸோ அப்போ நம்ம ஒரு அன்னோன் ஃபெரஸ் அயான் சொல்யூஷன் கொடுத்துருக்கு. ஸோ அது 1 liter எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அமௌண்ட்டை வந்து எஸ்டிமேட் பண்ணணும். குவான்டிடேட்டிவ்லி நம்ம எஸ்டிமேட் பண்ணி ரிசல்ட் சொல்லணும். ஸோ அதை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ பொட்டாசியம் டயக்ரோமேட் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்கு, அதனோட ஸ்ட்ரென்த் 0.1 N. இப்போ அப்பாரட்டஸ் ரெக்குவயர்ட். ஸோ என்ன வேணும் அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர், ஸோ அப்போ தான் பொட்டன்ஷியல் வாட் இஸ் பை பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர்ஸ் டிவைஸ் ஆர் எக்யூப்மெண்ட். ஸோ இட் இஸ் டு மானிட்டர் த பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் இன் மில்லி வோல்ட். ஸோ மில்லி வோல்ட்டில் பொட்டன்ஷியல் சேஞ்சஸை மானிட்டர் பண்ணி நமக்கு வேல்யூவில் டிஸ்பிளே பண்ணுற மீட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியோ மீட்டர். ஸோ அதுக்கடுத்தது பிளாட்டினம் எலக்ட்ரோட் என்ன வேணும் அப்படின்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட் அண்டு சேச்சுரேட்டட் கெலோமெல் எலக்ட்ரோட் அப்படிங்கிற ரெண்டு எலக்ட்ரோட் வேணும். ஸோ அந்த சேச்சுரேட்டட் கெலோமெல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட். ஸோ அதுக்கடுத்து ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோட் நமக்கு வேணும். ஸோ இதுதான் அப்பாரட்டஸ். ஸோ கெமிக்கல்ஸ் என்ன வேணும் அப்படின்னா கெமிக்கல்ஸ் ரெக்வயர்ட். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் இதுதான் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், இதுதான் பியூரேட் சொல்யூஷனு கூட. ஸோ ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் அல்லது ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம எவ்வளோ ஃபெரஸ் அயான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து சல்ஃபூரிக் ஆசிட், டைலூட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு வேணும். ஸோ இதுதான் கெமிக்கல்ஸ் ரெக்வயர்ட். ஸோ இதில் எப்படி இது என்ன பிரின்சிபல் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் கேன் பி யூஸ் டு ஃபாலோ எ ரெடாக்ஸ் ட்ரைடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிடாக்ஸ் ட்ரைடேஷன். ஆஸ் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மெஷர்மெண்ட் ஆஃப் இஎம்எஃப் பிட்வீன் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், அதாவது கெலோமெல் எலக்ட்ரோட் அண்ட் என் இண்டிகேட்டர் எலக்ட்ரோட். ஸோ அதுதான் பிளாட்டினம் எலக்ட்ரோட்னு சொல்லுவோம். இன் திஸ் ரியாக்ஷன்ஸ் த சொல்யூஷன் ஆஃப் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நேம்லி ஸ்டாண்டர்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் இஸ் ஆடட் டு த ரிடியூசிங் ஏஜென்ட் ஃபெரஸ் சல்ஃபேட் ஆர் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் சொல்யூஷன். த ஃபாலோவிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ஸோ ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ஸோ டேக் பிளேசஸ். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட், ஸோ பியூரேட் சொல்யூஷன், ஃபெரஸ் சல்ஃபேட், ஸோ பிப்பர்ட்டில் எடுத்திருப்போம். ஸோ இது கூட சல்ஃபூரிக் ஆசிட் ரியாஜன்ட் இருந்து அது அசிடிக் மீடியம், அதுக்காக சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போது ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்குது, பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் குரோமியம் சல்ஃபேட் ப்ளஸ் அயன் சல்ஃபேட் ப்ளஸ் 7H2O அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே டியூரிங் திஸ் ட்ரைட்ரேஷன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe2+ டிக்ரீசஸ் அண்ட் Fe3+ அயான் இன்க்ரீசஸ் அட் த என் பாயிண்ட் தேர் வில் பி அ ஷார்ப் சேஞ்சஸ் டியூ டு த சடன் ரிமூவல் ஆஃப் ஆல் Fe2+ அயான். ஸோ இப்போ இந்த டைட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போது ரெண்டு எலக்ட்ரோடு யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட்
அதாவது ரெஃபரன்ஸ் கேலோமல் எலக்ட்ரோடு அண்டு இண்டிகேட்டர் எலக்ட்ரோடு அப்படிங்கிற பிளாட்டினம் எலக்ட்ரோடு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் ஆக்சிடேஷன் ரிடாக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது என்னாகுது அப்படின்னா, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஃப்இ டூ பிளஸ் அயான், ஸோ எஃப் ஃபெரஸ் அயான் எஃப்இ டூ பிளஸ் அயான், ஸோ ஃபெரிக் அப்படின்னா எஃப்இ த்ரீ பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபெரஸ் அயான் எஃப்இ டூ பிளஸ் அயான் இங்கே எஃப்இ டூ பிளஸ் ஃபார்மில் இருக்குது, எஃப்இ டூ பிளஸ் அயான். ஸோ அப்போ என்ன ஆகுதுனாங்க, எஃப்இ த்ரீ பிளஸ் அயான் நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ எஃப்இ டூ பிளஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் பட் டைட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு டிகிரீஸ் ஆகிட்டே போகும். எஃப்இ த்ரீ பிளஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ அப்போ சடனாக என்ன ஆகணும் அப்படின்னா, நமக்கு ஒரு எஃப்இ டூ பிளஸ் அயான், அப்போ இங்கே எஃப்இ டூ பிளஸ் அல்லது த்ரீ பிளஸாக மாறுது அப்படின்னா, எஃப்இலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா எஃப்இ த்ரீ பிளஸாக மாறும். அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மாறும்போது தான் நமக்கு எஃப்இ டூ பிளஸ்லேருந்து அப்போ த்ரீ பிளஸ்க்கு போகுது. அப்போ எஃப்இ டூ பிளஸ் ஒரு எஃப்இ டூ பிளஸ் அயான் கன்வெர்ட்டட் எஃப்இ த்ரீ பிளஸ் அயான் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு இருக்கும். ஸோ இது மாதிரி என் நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து எங்கே இருக்கும், இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் 20 ml நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரிப்பேர்ட் சொல்யூஷனில் ஸோ அப்போ இருக்கும். ஸோ அப்போது எஃப்இ டூ பிளஸ் அயான் கன்வெர்ட்டட் எஃப்இ த்ரீ பிளஸ் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் எஃப்இ டூ பிளஸ் அயான் கன்வெர்ட்டட் என் நம்பர் ஆஃப் எஃப்இ த்ரீ பிளஸ் அயான். ஸோ அப்போ ரிலீஸிங் என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா, பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இஎம்எஃப் வேல்யூ நமக்கு ரீடிங்ஸ் எடுக்கும்போது என்னாகுனா, ரீடிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து ஸோ அப்போது சடனாக வந்து அப்போ என்னாகனா எஃப்இ டூ பிளஸ் அயான் கம்ப்ளீட்டாக வந்து எஃப்இ த்ரீ பிளஸ் அயானாக மாறுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ சடன் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ அதுதான் நமக்கு இன் பாயிண்ட். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி கேரி அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபெரஸ் அயான் பை பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னா, ஸோ பியூரெட்டில் என்ன பண்ணுறோம்னா, ஸ்டாண்டர்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் எல்லோ கலரில் இருக்கிற பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷனை பியூரெட்டில், ஸோ பியூரெட்டை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் 2 ml ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்து ஃபில் பண்ணி அதை ரிங்ஸ் பண்ணணும். ஸோ இன்னர் வாலில் இருக்கிற வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணிவிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஸோ பியூரெட்டு 50 ml வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷனை, ஸ்டாண்டர்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷனை ஃபில் பண்ணிடணும். பியூரெட்டில் கீழே பாட்டத்தில் டிப்பில் வந்து வாட்டர் பபிள்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிப்பர் சொல்யூஷன். ஸோ இதுக்கு ஒரு 250 ml பீக்கர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 250 ml பீக்கரில் ஸோ 10 ml ஆஃப் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட், அதாவது கொடுத்துருக்குற அன்னோன் சொல்யூஷன், எந்த சொல்யூஷனோட நம்ம வந்து ஃபெரஸ் அயன் எஸ்டிமேட் பண்ணணுமோ, ஸோ அந்த அயனோட அந்த சொல்யூஷனு, அதாவது ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டாக எடுத்துக்கலாம் அல்லது ஃபெரஸ் சல்ஃபேட்டை எடுத்துக்கலாம். ஸோ 10 ml ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஸோ அது கூட 10 ml ஆஃப் டைலூட்டட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். டைலூட்டட் சல்ஃபரிக் ஆசிட் எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா, பர்பஸ், ஸோ மீடியா வந்து அசிட்டிக் மீடியாவாக இருக்கணும். ஸோ பிஹெச் less than 7 இருக்கணும், அப்போ தான் டைட்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சல்ஃபரிக் ஆசிட்டை ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் 20 ml ஆஃப் டிஸ்டில் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இது 100 ml பீக்கர். ஸோ இதை விட பெரிய பீக்கர் 250 ml பீக்கரில் இதை எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு செல் எலக்ட்ரோட் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், அதாவது கேலோமல் எலக்ட்ரோட், ஸோ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் கேலோமல் எலக்ட்ரோட் அண்ட் இண்டிகேட்டர் ரெஃபரன்ஸ் இண்டிகேட்டர் எலக்ட்ரோட் அப்படிங்கிற பிளாட்டினம் எலக்ட்ரோட் அப்படிங்கிற ரெண்டு எலக்ட்ரோடை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இண்டிகேட்டர் எலக்ட்ரோட் பிளாட்டினம் எலக்ட்ரோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிளாட்டினம் வயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரோடை ஆக்ட் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே பார்த்து அப்படின்னா, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கேலோமல் எலக்ட்ரோட். இந்த கேலோமல் எலக்ட்ரோட் அப்படின்னா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ மெர்குரி மெர்குரஸ் குளோரைட், ஸோ அதை பொட்டாசியம் குளோரைட் சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட். இதனோட பொட்டன்ஷியல் வந்து நோன் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ இந்த நோன் பொட்டன்ஷியலுக்கும், ஸோ அப்போ சேஞ்சஸ் ஆகிற பொட்டன்ஷியலில் மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் எலக்ட்ரோட் ரெஃபரன்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் வந்து இதனோட பொட்டன்ஷியல் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இனிஷியலாக வந்து இப்போ நம்ம பிப்பட் அவுட் பண்ணோடனே இந்த சொல்யூஷனை நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு, ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடையும் இண்டிகேட்டர் எலக்ட்ரோடையும் ரெண்டே எலக்ட்ரோடையும் நம்ம இதில் இமர்ஸ் பண்ணுறோம். இமர்ஸ் பண்ணோன்னே இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இதனோட பொட்டன்ஷியல் வந்து ஸ்டாண்டர்ட், இதனோட நோன் பொட்டன்ஷியல், இதோட பொட்டன்ஷியல் எந்த சேஞ்சஸும் ஆகாது, இனிஷியலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணிக்கும். அதே மாதிரி இது மானிட்டர் பண்ண அப்படின்ற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம ஜீரோ சோடியம் பொட்டாசியம் டைக்ரோமைட் பியூரேட்லேருந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னங்கிறத நோட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இண்டிகேட்டர் எலக்ட்ரோடுங்கிறது ஜஸ்ட் பிளாட்டினம் வயர். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்டிங் ஆஸ் ஆனோட ஆக்ட் பண்ணும், இது கேத்தோட ஆக்ட் பண்ணும். ஸோ ஆனோடில் இப்போ என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அப்போது அதில் பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத மானிட்டர் பண்ணும். ஸோ இது ஆனோட ஆக்ட் பண்ணும், இது கேத்தோட நமக்கு ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போது நம்ம அப்பரேட்டஸ் என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே
ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் பொட்டன்ஷியோமெட்ரிக் மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பொட்டன்ஷியோமீட்டர் மீட்டரில் வேல்யூஸ் எவ்வளோங்கிறது நமக்கு காட்டும். ஸோ இப்போ டைட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ டைட்ரேஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இஎம்எஃப் வேல்யூ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி தென் சடனாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதனால் அப்படின்னா எஃப்இ டூ ப்ளஸ் ஆயா எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆயானாவே ஸோ கன்வெர்ட் ஆகிட்டே இருந்துட்டு சடனாக இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அந்த சடன் இன்க்ரீசஸ் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ என் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி நோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வேல்யூஸ் எப்படி எடுக்கிறது, கால்குலேஷன் எப்படி போகிறதுங்கிறது இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் பியூரேட் சொல்யூஷன் ஃபெரஸ் அயான் ஃபெரஸ் அயான் சொல்யூஷனுங்கிறது நமக்கு கீழே பிப்பட்டில் பண்ண சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் பியூரேட்லேருந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜீரோ வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் இஎம்எஃப் வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறது இனிஷியல் நம்ம பொட்டன்ஷியல் மீட்டரில் என்னோட மீட்டரில் இருந்து நோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அடிஷன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோவுக்கு நோட் பண்ணிவிட்டு ஸோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு கிளாஸில் வச்சு ஸ்டிர் பண்ணிவிட்டு எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிற வரைக்கும் கிளாஸ் ரேட்டை வெளியில் வந்து எடுக்கக்கூடாது. எடுத்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் ரேட்டில் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து ஸ்பில்லேஜ் ஆகிறதுனால நமக்கு ரிசல்ட் வந்து வேரியேஷன் வரலாம். ஸோ இதனால் எரர் மேனுவல் எரர் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அடிஷன் பண்ணிட்டு நல்லா ஸ்டிப் பண்ணிவிட்டு அப்போ இஎம்எஃப் வேல்யூ என்ன வருது அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பாயிண்ட் ஃபைவ் கடுத்தது ஒன் எம்எல். ஸோ எவ்வளோ இஎம்எஃப் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஎம்எஃப் என்ன வருது, ஸோ டூ. அதுக்கு அடுத்தது டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ். ஸோ இதே மாதிரி இஎம்எஃப் வேல்யூ ஈச் எம்எல் ஆஃப் அடி பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எம்எலுக்கு நம்ம இஎம்எஃப் வேல்யூ வந்து அடிஷன் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அப்போ சார் ஒரு பீரியடில் என்னாகும் அப்படின்னா இஎம்எஃப் வேல்யூ வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எஃப்இ டூ ப்ளஸ் ஆயான் கம்ப்ளீட்லி கன்வெர்ட் டு எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆயான். ஸோ வித் எக்ஸஸ் அடிஷனாக இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ பொட்டாசியம் டயக்ராமேட்டர் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்போ சடன் இன்க்ரீஸஸ் ஆகும். இன்னொரு கலர் சேஞ்சஸ் என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலரில் இருக்கும், அதாவது பொட்டாசியம் டயக்ராமேட் கலரில் இருக்கும், தென் வந்து கிரீன் கலரில் சொல்யூஷன் மாறும். ஸோ இப்போ கிரீன் கலரில் மாறுது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ பொட்டாசியம் டயக்ராமேட்டில் இருக்கிற குரோமியம் அயான் வந்து குரோமியம் த்ரீ டூ டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அயானா வெளியில் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ கிரீன் கலர் இண்டிகேட் வந்துச்சு அப்படின்னா சொல்யூஷன் வந்து கிரீனாக மாறி பெயில் கிரீனாக மாறி வென் டார்க் கிரீனாக மாறி திரும்ப எல்லோ கலராக மாறும். ஸோ அப்போது கிரீன் கலரில் மாறிச்சு அப்படின்னா அப்போ சொல்யூ ஹைட்ரேஷன் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மீனிங். இன்கேஸ் சொல்யூஷன் கிரீன் கலரவே மாறல அப்படின்னா, இன்கேஸ் சம் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அடிஷனாக சல்ஃபரிக் ஆசிட்டை போட மறந்துடுவாங்க. இன்கேஸ் சல்ஃபரிக் ஆசிட்டை போடல அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் வந்து கேரியட் அவுட் ஆகாது, ரியாக்ஷன்ஸ் நடக்காது, சொல்யூஷன் எல்லோ கலரெல்லாம் இருக்கும். அப்போ சல்ஃபரிக் ஆசிட்டை கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக போகும். பிஹெச் லெஸ் தன் செவன் இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ரிடாக்ஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து போகும், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்போ கிரீன் கலர் வந்து கிரீன் கலருக்கு போச்சு அப்படின்னா அப்போ ஸோ டைட்ரேஷன் கரெக்டாக போயிட்டு இருக்கு, அதாவது எஃப்இ டூ ப்ளஸ் ஆயன் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆயன் தான் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஸோ அப்போ கிரீன்லேருந்து எகைன் வந்து எல்லா கலரில் வரும்னா எல்லோ கலரில் மாறும். ஸோ மார்ச் அப்படின்னா இப்போ என்ன ஆகும், டைட்ரேஷன் வந்து என் பாயிண்ட் அட்டைன் ஆயிடுச்சு, அதாவது எஃப்இ டூ ப்ளஸ் ஆயான் வந்து எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆயன் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. தென் எக்ஸஸ் ஆஃப் பியூரேட்டரி சொல்யூஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால திரும்ப எல்லோ கலருக்கு சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இது நமக்கு விசுவலான நமக்கு மீனிங். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போது என் பாயிண்ட் அந்த சடன் ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆன பின்னாடி ஒரு ஃபைவ் ஆர் ஒரு செவன் ஆர் டென் வேல்யூஸ் வந்து நம்ம எக்ஸஸ் எடுத்தால் தான் நம்ம கிராஃப் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீடிங்ஸை நோட் பண்ணிடுறோம். ஸோ நோட் பண்ணிவிட்டு இதில் எப்படி கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா இ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு இந்த சீரியல் நம்பர் ஒன் இந்த ஜீரோ அதுக்கடுத்து இஎம்எஃப் என்ன வந்துச்சோ இங்கே நம்ம இந்த நேராக இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம ஹைஃபன் போட்டு விட்டுருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்னா இஎம்எஃப் ஸோ சாரி இஎம்எஃப் அதாவது டெல்டா இ ஸோ அதாவது டிஃப்ரென்ஸு அதாவது இஎம்எஃப் ஜீரோவுக்கும் பாயிண்ட் ஃபைவ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அப்போ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வேல்யூஸ் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரோம், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து வருதோ. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம சாரி இஎம்எஃப் வேல்யூ என்ன வருதோ ஃபர்ஸ்ட் இஎம்எஃப் என்ன வேல்யூ வந்துச்சு அதுக்கு அடுத்து இஎம்எஃப் வேல்யூ வந்துச்சு ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இங்கே எழுதுறோம். ஸோ அதுக்கு அடுத்து செகண்டுக்கு தேர்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து இஎம்எஃப்க்கு டிஃப்ரென்ஸாக நோட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதுக்கு அடுத்து வால்யூம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வால்யூம் இங்கே ஜீரோக்கு என்ன அடுத்தது பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா நம்ம பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் டிஃப்ரென்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே பாயிண்ட் ஃபைவ் தான் வரும். ஸோ அப்போ அடுத்து டெல்டா இ டிவைடட் பை டெல்டா வி அப்படின்னா ஸோ அப்போ இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணுறோம்.
ஸோ டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் அப்போ நமக்கு டேபிளேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரீடிங்ஸை வந்து கிராஃபில் ஃப்ளாட் பண்ணோம். ஸோ அப்போ இதில் ரெண்டு கிராஃப் நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டயக்ராமேட் வெர்சஸ் இஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு கிராஃப் ஃப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இஎம்எஃப் வால்யூம் ஆஃப் எனி பொட்டாசியம் டயக்ராமேட்டை வந்து எப்போவுமே எக்ஸ் ஆக்சஸில் வச்சுக்கிறோம் ரெண்டு கிராஃபுக்குமே. ஸோ இஎம்எஃப் அப்படிங்கிறது ஒய் ஆக்சஸில் வச்சோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் கிராஃப் என்ன போகிறோம்னா, வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் எக்ஸ் ஆக்சிலையும் டெல்டா இ டிவைட் பை டெல்டா வி அப்படிங்கிறது ஒய் ஆக்சிலையும் வச்சு நம்ம இன்னொரு கிராஃபை ஃபிளாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெல்டா இ டிவைட் பை டெல்டா வியில் பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஒரு ஹையஸ்ட் வேல்யூவில் ஒரு ரீடிங்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ரீடிங்ஸ் வந்து அதுதான் எட் பாயிண்ட் நமக்கு கவர் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து கிராஃபில் கரெக்டாக ஃப்ளாட் ஆகிற மாதிரி நம்ம ரீடிங்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ கிராஃப் எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப், ஸோ வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் வெர்சஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் இடையில ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா, ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் ஒரு கிராஃப் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிராஃபோட மிடில் ஆஃப் த ஹாஃப் வேல்யூ தான் நமக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸாக்டான பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கர்வ் அப்படிங்கிற கர்வ். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கர்வ் அப்படின்னா, ஸோ இந்த வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் எம்எல்க்கும் எக்ஸ் ஆக்சிலையும் ஒய் ஆக்சஸில் டெல்டா இ டிவைடட் பை டெல்டா வி வச்சு நம்ம ஒரு கிராஃபை ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெல் ஷேப்பு ஒரு நமக்கு கர்வ் கிடைக்கும். ஸோ இந்த பெல் ஷேப் கர்வில் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது டெல்டா இ டெல்டா வியில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை, ஸோ இது கிராஃப் எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, பென்சிலில் மேனுவலாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஸோ பெல் ஷேப்பு போடணும். ஸோ போட்டுட்டு இதில் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். நேராக எக்ஸ் ஆக்ஸில் கட் பண்ணுற மாதிரி போட்டோம் அப்படின்னா, இங்கே இந்த எக்ஸ் ஆக்ஸில் என்ன வால்யூம் கட் பண்ணுதோ, ஸோ அதுதான் வந்து பியூரோ ரீடிங்கை நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேஷன் ஃபர்தராக கால்குலேஷன் போடலாம். ஸோ கால்குலேஷனில் கால்குலேஷன்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபெரஸ் சயான் சொல்யூஷன், ஸோ வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன், ஸோ வி ஒன் எம்எல், இது பியூரோ ரீடிங். வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன்ங்கிறது பியூரோ ரீடிங், இதுதான் நமக்கு ஆப்டைன் ஃப்ரம் த கிராஃபில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் ஃபெரஸ் அயான் சொல்யூஷன், ஸோ வால்யூம் என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா 10 ml ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன், ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்னோட ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுத்துருப்பாங்க, நோன் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ இங்கே நம்ம 0.1 மேபி யூஸ் பண்ணியிருப்போம், 0.1 நார்மல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபெரஸ் அயான் சொல்யூஷனை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா வாய்ஸ்கார் வால்யூமெட்ரிக்லாம் V1N1 ஈக்குவல் டு V2N2. ஸோ இப்போ நம்ம N2 கால்குலேட் பண்ண போகிறோம், N2 ஈக்குவல் டு, ஸோ V1N1, ஸோ V1 வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட், ஸோ கிராஃப்ல இருந்து வந்த ரீடிங். ஸோ அதுக்கு அடுத்தது N1 பொட்டாசியம் டைக்ரோமேட்னோட ஸ்ட்ரென்த் நம்ம கொடுத்துருப்பாங்க, டிவைட் பை V2 அப்படிங்கிறது ஃபெரஸ் அயான் சொல்யூஷன் நம்ம எவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் 10 ml அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, ஸோ இதை கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபெரஸ் அயான் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை 4 decimal எழுதி நார்மல் அப்படின்னு எழுதணும். ஸோ அதுக்கு அடுத்தது அமௌண்ட், ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணியாச்சு, அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஃபெரஸ் அயான் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன், ஸோ அமௌண்ட் ஆஃப் ஃபெரஸ் அயான் Fe2+ அயான் ப்ரெசன்ட் இன் த கிவன் சொல்யூஷன் ஈக்குவல் டு, ஸோ நார்மாலிட்டி ஆஃப் த ஃபெரஸ் அயான் சொல்யூஷன். இந்த நார்மாலிட்டி அப்படிங்கிறது, ஸோ இங்கே கால்குலேஷனில் கண்டுபிடிச்சு ஸ்ட்ரென்த் தான் இங்கே நார்மாலிட்டி ஆஃப் த ஃபெரஸ் அயான் சொல்யூஷன், இன்ட்டு ஈக்குவலன் வெயிட் ஆஃப் ஃபெரஸ் அயான் அப்படின்னா 56.86 ஈக்குவலன் வெயிட் ஆஃப் ஃபெரஸ் அயான் இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, ஸோ எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் நமக்கு மில்லிகிராம்ஸ் ஆஃப் ஃபெரஸ் அயான் ப்ரெசன்ட் இருந்த 1 liter ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம வெயிட்டில் குவான்டிடேட்டிவில் நம்ம எழுத முடியும். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு காலம் கேரி அவுட் பண்ணணும் தனியாக. ஸோ இதுக்கு யூனிவர்சிட்டியில் ப்ராக்டிக்கலுக்கு தனியாக வந்து 10 marks அப்படிங்கிற மார்க்ஸ் தனியாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது தனியாக எடுத்த எப்போவுமே கன்க்ளூஷன் தனியாக கேரி அவுட் பண்ணணும். ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபெரஸ் அயான் ப்ரெசன்ட் இன் த 1 liter ஆஃப் த கிவன் சொல்யூஷன், ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிற நார்மாலிட்டியில் எழுதணும். தி அமௌண்ட் ஆஃப் ஃபெரஸ் அயான் ப்ரெசன்ட் இன் த ஹோல் ஆஃப் த கிவன் சொல்யூஷன் ஈக்குவல் டு எவ்வளோ கிராம்ஸ் ஆர் மில்லி கிராம்ஸ் அப்படிங்கிறத இதில் ரிசல்ட்டை நோட் பண்ணணும். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்.